पंपजडे तव पद्मपादानि पद्मरागै प्रस्थानमाङ्गल्य होमहुताशन श्रीः शिराहुदर्भवति यत्र विकल्पगङ्गा गङ्गेश्वरस्य रुधिरा नखरश्मिधारा श्लोकमैनूटितोनूत्यारु सम्पद्यते तव पावनि पद्मरागैः प्रस्थान माङ्गल्य होमहुताशन श्रीः शिराहुदर्भवति यत्र विकल्पगङ्गा गङ्गेश्वरस्य रुधिरा ஸ்லோகத்துல ஆத்மவார ஹவிச சமர்ப்பணம் பண்ணுவதற்கு ஹோமாக்னியாக பாதுகையை வர்ணித்தாயிற்று. இந்த ஸ்லோகத்துல அதே இன்னொரு வகையில ஹோமாக்னியாக இங்கே வர்ணிக்கிறார் சுவாமி. இங்க சம்பத்தியதே தவ பதாவணி பத்மராகி பதாவணி எம்பெருமானுடைய அண்ணாவுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாக்கிறியே உனக்கு பிரசானமாங்கல்ய ஹோம புதாசன ஸ்ரீஹி உனக்கு அழகான சோகம் உங்கள்கிட்ட உண்டாயிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் வெளியே வரப்படுறாரு. வெளியில போடுறாங்க அதுதான் என்ன பண்றா யாருகளை முன்னாடி ஹோமம் பண்ணுவான் தெரிஞ்சுதா. அந்த சாதாரண உலகத்துல கல்யாணங்களுக்கு பிள்ளைகாரங்களுக்கு புறப்படுறாக்க யாத்திராதாமன் பண்ணுவாங்க உண்டு. எதுக்கு க்ஷேமா அந்த யாத்திரை முடி திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது போல எம்பெருமான் வெளியில ஏழி புறப்பாடு கண்டது அங்கங்க கேட்டு திரும்பி ஒழுங்கா ஏறணும் அப்படி என்பதற்காக என்ன நோயால ஹோமம் பண்ணலாம். அத மாதிரி ஹோமம் பண்ணி சோமா போகணும் இருக்கலாம். இந்த இடத்துல அந்த ஹோமம் இங்கே பாலியினால நடக்கிறது அப்படி சாதிக்கிறார். எப்படின்னா பிரஸ்தானம் மாங்கல்ய பிரஸ்தானம் அப்படி புறப்பாடு அத புறப்படுவதற்கு மாங்கல்ய ஹோம போயிட்டு வந்து ஒழுங்கா வரணுமே நான் பிரதம பிரயாணம் என்ன நடக்கணும் முடியும் அதுக்காக புறப்பாடு என்ன நடக்கணுமேங்கிறதுக்காக மாங்கல்ய ஹோமம் மங்களத்தை உண்டாக்குறதான ஹோமத்தை யாருகாலையில பண்றான். அப்போ அந்த ஹோமத்துல பண்ற பொழுது அங்க ஹுதாசன ஸ்ரீஹீம் அதெல்லாம் ஹோமம் நீர் தாரையெல்லாம் சேர்த்தாக்க உன்ன அக்னி ஜம்முனு ஜுவாலையோட அண்ணன் பலபலம் பிரகாசிக்கும். அந்த ஹோம அக்னி எப்படி பலபலம் பிரகாசிக்கிறதும் அதனுடைய சோபைய பாதுகா தேவி நீ அடைகிறாய் அப்படின்னார். என்னம்மா அப்படின்னு கேட்டவனாக்க ஸ்ரீராகுதிர் பவதி அத்திர விகல்பகங்கா கங்கேஸ்வர செருஜரா நகரஸ்மிதாரா. சரி பாதுகா தேவிட்ட இப்ப என்ன ஹோமம் பண்றான். எங்களுக்கு பாதுகா தேவிக்கு ஹோமாக்னியினுடைய சோபை இருக்கு. அப்ப ஹோமாக்னி எப்படி ஹோமாக்னி வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த பத்மராகையின் பத்மராகற்கொள்ள அவைகள்லாம் சிவப்பு அதுல இருந்து வெளியே கிளம்புக்க முடியாத அழகான ஒளிகளும் சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பு எப்படி இருக்கு என்ன அப்படியே ஜாலை விட்டு எரியது போல இருக்கு. ஆக பாதுகையானது அக்னி அதுல இருந்து ஜுவாலை விட்டு எரிவது போல இது நடக்கிறது. எது ஜுவாலையானது ஒளியானது அது மாதிரி நடக்கிறது இருக்கு. பத்மநாபத்தினுடைய ஒளியானது ஜுவாலை மாதிரி இருக்கு. அந்த ஜுவாலையில இப்ப ஹோமம் பண்றான். என்ன மங்கள ஹோமம் பண்றான் என்ன ஹோமம் பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா ஹோமம் பண்றதுக்கு ஒரு ஹவிசு வேணுமோ இல்லையா என்ன ஹவிசு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சொல்ற ஸ்ரீராகுதி பவதி ஹோமம் நெய்ய ஹோமம் பண்ணுவா புரோடாசத்தை ஹோமம் பண்ணுவா பொரிய ஹோமம் பண்ணுவா அதுபோல ஸ்ரீரம் பாலையும் ஹோமம் பண்றவா அதுக்கு உண்டு. அதனால இந்த அக்னியில பால ஹோமம் பண்றாள் அப்படின்னார். இங்க பால் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க என்ன ருஷிரா நகரஸ்மிதாரா ரங்கநாதனுடைய திருவடி இங்கே பாதுகை இருக்கு இல்லையா. பாதுகையில ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. பாதுகை அக்னி ஸ்தானத்துல இருக்கா அதுல இருந்து இழைக்கப்பட்ட ரத்தனங்கள்ல இருந்து இருக்க முடியாத ஒளியானது பாதுகையிலிருந்து அக்னியில ஏற்படக்கூடிய ஜுவால மாதிரி இருக்கு. அந்த ஜுவாலையில மேல திருவடி இருக்கோ இல்லையோ திருவடியில பத்து திருவடியிலையும் பத்து நகங்கள்லயும் அழகாக பிரகாசிக்கிறது பத்து நகங்களும் அந்த நகங்கள்லாம் நல்ல வெளுப்பு அதனால வெண்மையான காந்தி அடிக்கிறது. இந்த பாதுகையிலேருந்து மேல வரமையான ஜுவாலை இருக்க அந்த ஜுவாலைக்கு நேர மேல இருக்கிற திருவடியினுடைய நகத்தினுடைய ஒளியானது போய் வீசுறது. நகம் எப்படி இருக்கு வெள்ளேந்து இருக்கு பால் மாறி இருக்கு அதனால பால ஹோமம் பண்றதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அதோடையும் கூட அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு கங்கையும் வெளுப்பா இருக்கும் இல்லையா. அதுக்காக இதுவும் சொரு நிகழ்ப கங்கா அந்த நகரஷ்மியானது நகத்தினுடைய ஒளியானது கங்கை போல இருக்கு. கங்கை எப்படி கங்கை எப்பேற்பட்டது
அதுவும் எம்பெருமானோட திருவிழிலேருந்து உண்டாச்சு. எம்பெருமானிலேருந்து திருவிழிலேருந்து உண்டான கங்கையானது எப்படி வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி நகத்திலேருந்து எழுந்த முடியான ஒளியும் வெளுப்பா இருக்கு. ஆஹ், இது ஒரு இன்னொரு கங்கையோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. அப்ப இந்த கங்கா ரூபான அங்க பாலா பால என்ன பண்றான், இந்த அக்னியெல்லாம் ஹோமம் பண்றார் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. கங்கேஸ்வர செல்கிறா நகரஸ்மிதாரா. ஆக எம்பெருமானுடைய திருவடி மேல இருக்கு, கீழே பாதையில இருக்கு, பாதையிலேருந்து பாதையோட அக்னி ரூபமா இருக்கு. அகிலேருந்து பத்மநாபத்தினுடைய ஒளியானது ஜால மாதிரி கிளம்புறது. அந்த ஜாலையெல்லாம் எம்பெருமான் திருவடியில பத்து நகங்கள்ல இருந்து கிளம்பக்கூடியதான வலுப்பான ஒளியானது கங்கை போல இருக்கு. அந்த கங்கை பார்த்தா பால் மாதிரி இருக்கிறது. அந்த ரஷ்மி தாரா அந்த நகத்தினுடைய ஒளியாகிற தாரையானது பால் மாதிரி இந்த ஐசுல இந்த ஹோம அக்னியில விழறது மாதிரி இருக்கு. ஆக இப்படி பால ஹோமம் பண்ணி ரங்கநாதனுக்கு மாங்கல்யமான ஒரு ஹோமத்தை பண்றாரோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. ஒன்னு ஒண்ணு ஒண்ணு பார்த்தாக்க எந்த பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமி சோனாஸ்மனாம் தவ பதாவனி காஞ்சி யோகாது பத்மாசகாய பத பத்மநகாஸ்ரயந்தே சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்பசோபாம். ஸ்லோகம் 597. அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமீம் சோனாஸ்மனாம் தவ பதாவனி காந்தி யோகாது பத்மாசகாய பத பத்ம நகாஸ்ரயந்தே சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்பசோபாம். போன ஸ்லோகத்துல பிராதகாலத்துல சந்தியாகாலத்துல பெருமாள் வெளியில புறப்பட்டாரு என்று அதற்கு பிராஸ்தானிகமான புறப்பாட்டுக்காக மங்களம் உண்டாவதற்காக வேண்டிய ஹோமம் பண்றதாக போன ஸ்லோகத்துல வர்ணிச்சார். இந்த ஸ்லோகத்துல ரங்கநாதன் புறப்பாடு கண்டபடி கடைசியா சாயங்காலம் சன்னதிக்கு எழுந்துள்ளாரு. இப்போ சாயங்கால சந்தியா காலத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் வர்ணிச்சார். என்ன அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமீம் சோனாஸ்மனாம் தவபதாவனி கஞ்சி யோகாது. பாதுகாப்பு பாதாவினி எம்பெருமானுடைய திருவடி பாதுகாக்கும் பாதுகாது இல்லையே, நீ இது எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க அருணயாவக பங்கலட்சுமீம் ஆமுஞ்சதாம் தவ சோனாஸ்மனாம். உன்னுடைய திருவடி பாதுகையிலேருந்து கிளம்புற அந்த பத்மநாபத்தினுடைய சோபை இருக்க அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க அருணயாவக பங்கலட்சுமியின் சிவந்து இருக்கு. சிவந்துதான செம்பஞ்சு குழம்பு எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கு. ஆக பத்மா சிவப்பு கற்களுடைய ஒளியானது சிவந்த செம்பஞ்சு குழம்புனுடைய சோபையை கொண்டதாக இருக்கு. அதனால சிவப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சோபையை தரிசனம் இருக்க முடியான என்ன சோனாஸ்மனாம் சிவப்பு கற்கள் செம்பஞ்சு குழம்புனுடைய ஒளியை பெற்றிருக்கிறது சிவப்பு கற்கள். அந்த சிவப்பு கற்கள் அதனுடைய காந்தி யோகாது அதனுடைய சிவந்த காந்தி இருக்கோ இல்லையோ சோக ஒளி அதனுடைய சம்பந்தத்தினால இப்போ நகங்கள்லாம் கூட என்ன ஆச்சுன்னு செவந்து போச்சு. எப்படின்னா சஞ்சானுரஞ்சில சுதாகர பிம்ப சோபாம். அந்த வெளுப்பா இருக்க முடியான நகமானது அதுல இருந்து ஒளி வீசுகிறது. அந்த ஒளியானது செம்பஞ்சு குழம்பு போல இருக்க முடியான சிவப்பு கற்களுடைய சோடையுடைய ஒளி இருக்க அந்த ஒளியில போய் இது சேர்றது. கீழேந்து வர ஒளியில மேலேந்து வர வெளுப்பு ஒளியானது போய் சேர்றது. சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க அது சிவந்த சந்திரன் போல இருக்குங்கிற எம்பெருமானுடைய நகம் சந்திரமண்டலம் போல அர்த்தசந்திராகாரமா இருக்கும். ஆக ரெண்டு சேர்ந்தா ஒரு ஜனமா வச்சுக்கணும். அப்போ சந்திரன் போல இருக்கு. இந்த கால சாயங்கால வேளையில சந்திரன் உதயமாறான சாயம் சந்தியில உதயமாகச்சு எப்படி இருக்கும் சந்திரன் அப்படின்னா சிவப்பா இருக்கும். கொஞ்சம் நாய் போனாக்க அப்பம் தான் வெளுப்பாகும். அதனால உதய காலத்துல ஏற்படக்கூடிய சந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சந்திரனுடைய ஒளிய இந்த நகங்களுடைய ஒளியானது பெறுகிறது. ஆக என்னாச்சு, நகங்களுடைய ஒளியானது சந்திரபிம்பம் போல காட்சியளிக்கிறது.
சந்திரபிரமம் உழுப்பா இருக்கணுமே அப்படின்னு கேட்டவனாக்க ஒரே காலத்துல அது சிவப்பாக இருக்கும். அதனால இந்த சிவப்பு ஒளியானது அது மேல வீசுண்டு அப்படினாலே சாயங்கால காலத்துல என்ன உதயமாக இருக்கும்போது சந்திரன் எப்படி சிவப்பாக இருக்குமோ அதே மாதிரி இந்த நகரஷ்மி இருக்கே இவருக்கு நாகத்திலிருந்து உண்டாகக்கூடியதான வெண்மையான சந்திரன் இருக்க அதுவும் கூட அந்த காந்தியினால செம்மஞ்சு குழம்பு போன்ற ஒளியுடைய பத்மநாக கற்கனுடைய சோபையோட சேர்றபடியினால இதுவும் சிவந்து போயிருக்கு. ஆக சிவந்த சந்திர மண்டலம் போல காட்சி அளிக்கிறது எம்பெருமானுடைய இந்த சந்திர சோகம். ஆகா எம்பெருமானே பாதுகா தேவியே உன்னுடைய பெருமையினால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காந்தியில இந்த பெருமானுடைய நகைகாந்தி சேர்ந்து அது பல சந்திரங்கள் சந்திர மண்டலங்கள்லாம் சூழ்ந்து இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக அழகான ஒரு காட்சியை தருகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி ஸ்தானே தவாச்சித பதாவனி பத்மராகாம் தேஜோமயா பிரசமயந்தி தமோ மதீயம் சித்திரம் ததேது தீஹ எஜ்ஜனயந்தி நித்யம் ராஜாத்மகே நமஹசா ரஜசோ நிவருத்திம். ஸ்லோகம் 598. ஸ்தானே தவாச்சித பதாவனி பத்மராகாஹா தேஜோமயாஹம் பிரசமயந்தி தமோ மதீயம் சித்திரம் ததேது திஹ எஜ்ஜனயந்தி நித்யம் ராகாத்மகே நமஹசா ரஜசோ நிவருத்திம். பாதுகையானது பத்மநாபக கற்களால அழகாக பிரகாசிக்கிறது. அப்பேற்ற பாதுகையை தினந்தோறும் யாராரு சேவிக்கிறாளோ அவளுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் அறையே ஒழிந்து போகும். இப்போ ரஜோகுணம் தமோகுணம் போனாக்க சத்துவகுணம் தலையெடுக்கும். அவெல்லாம் பரம சாத்தியர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், சேஷையை வச்சுக்கிட்டு சமக்காரமாக ரஜோகுணம் தமோகுணம் போகணும், தமோகுணம்னா போகட்டும், ரஜோகுணம் எப்படி போகும், அந்த ரஜோகுணத்தையும் போக்குறதுனா அது ஆச்சரியம் தானே அப்படின்னு ஸ்லோகத்துல பேசுறார். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்தானே தவாச்சித பதாவினி பத்மராகாஹம் தேஜோமயாஹம் பிரசமயந்தி தமோ மதியம். அச்சித பதாவினி தன்னை அடைந்தவர்களை கை நழுவ விடாமல் காப்பாத்துகின்ற ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே தவ பத்மராகாஹாம் உன்னத்தில் இழைக்கப்பட்ட பத்மராகக்கள் இருக்கட்டுக்கள் நிறைய பத்மராகங்கள் இழைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கு, தேஜோமயாஹா சூரியனை போலவும் அக்னி போலையும் பல பல பலன்னு ஒளியை வீசுறது அந்த பத்மநாக கற்க. அப்பேற்ற பத்மநாகர்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க பிரசமயந்தி தமோ மதியம் என்னுடைய தமசு இருக்கேன் அந்த தமசா போக்குறது. ஒளி இப்போது என்ன பண்ணும், இருட்டு இருட்டு இருந்தால் இருட்டு இருக்கிறதுல ஒளி வந்ததுனாக்க ஒளியானது இருட்டை போக்கும் இல்லையா. அதனால தமோமதியம் என்னுடைய தமச அப்படின்னா தமோ குணத்தேன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு சமயத்தில் தமான்னா இருட்டுன்னு அர்த்தம். அந்த இருட்டை பிரசனயந்தி போக்குகின்றார். போக்குறதுன்னு சொன்னா இது நியாயம் ஒத்துக்கிறேன். ஸ்தானே உச்சிதந்தான் தெரியா, வெளிச்சம் என்ன பண்ணா இருட்டை போக்கும். பத்மநாபகருக்குள்ள ஏற்படக்கூடிய தேஜஸ் என்ன பண்றது, என்னுடைய இருட்டெல்லாம் போக்குறது அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம் ஏற்றுக்கக்கூடியதான். ஆனால் சித்திரம் ததேவதி ஹய ஜனயந்தி நித்யம் ராகாத்மகே நமசாம் ரஜசோ நிவருத்தியம் என்ன ஆச்சரியம் இப்ப நீ சொல்றதுன்னாரு. என்னன்னு கேட்டா எஜ்ஜனயந்தி நித்யம் ராஜாத்மகே நமஹசாம் ரஜசோ நிவருத்தியம். இந்த பத்மநாபகளுடைய ஒளியினால அதை சேவிக்கிற காலத்துல நம்மளுக்கு ரஜசகா நிவருத்தியம் ரஜோகுணத்துக்கு நிவருத்தி வருது அப்படின்னு சொன்னான். அது எதனால வருது, மகசாம் பத்மநாபகள் இருக்கமையான மகசு இருக்கேன் அதாவது ஒளி, அந்த ஒளியினால ரஜோகுணமும் நமக்கு போறது அப்படின்னு சொன்னான். ரஜோகுணம் போறதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இங்க கேள்வி. ஏன் கேட்டமானாக்கே ராகாத்மகே நமஹசாம் அந்த ஒளி இருக்கே அந்த ஒளி எப்பேற்பட்டது, ராகாத்மகம் ராகஸ்வரூபமானது. ராகம்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், அதனால ராகஸ்வரூபம்னா ஒளியானது சிவப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம்.
இன்னொரு ராகம் ராகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம். தெரிஞ்சா ஆசையை விட்டு போகணும்னு அர்த்தம். ஆக அந்த ஸ்ரேஷையை வச்சுட்டு இங்க கேள்வி கேட்கிறார். அது வந்து ராகாத்மகமா இருக்க இந்த ஒளியெல்லாம் அப்படின்னா அர்த்தம் அது நல்ல சிவப்பா இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஆசையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். தெரிஞ்சா ஆசை உண்டானாக்க அந்த ஆசையானது ரகசியம் எங்கேயாவது போக்குமா? ரஜோகணம் என்ன பண்ணோம்? ஆசையை உண்டு பண்ணோம். அந்த அதுகிட்ட இருக்கான வளர்ச்சி என்ன? அதுவும் ராகாத்மகம், அதுவும் ராகாத்மகம். இவங்கிட்ட ரஜோகணமும் ராகாத்மகம். ரஜோகணம்ங்கிறது ராகத்தை தான் உண்டு பண்றது அப்படின்னா ஆசையை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இங்க அங்க ராகம்னா ஒளின்னு அர்த்தம். அப்படி ரெண்டு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இங்க பேசுறோம். ஆகினாலே அந்த நித்தியம் ராகாத்மகமாக இருக்கக்கூடிய அதாவது சிவந்த ஒளியோடு கூடியதா இருக்க முடியாத உன்னுடைய பத்மநாபமாக இருக்கக்கூடிய ஒளியானது இருக்கேன். அந்த ஒளியினால ரஜோகுணத்துக்கு நிவர்த்தி போகும்னு சொல்றது எப்படி தகம்? ஏன் கேட்டாக்க ரஜோ ராகாத்மகம் வித்தின்னு கீதையில ரஜஸ ராகாத்மகம்னு சொல்றான். அப்ப ராகாத்மகமா போச்சுனாக்க இந்த குணமும் போக்கடிக்க வேண்டிய குணமும் ராகாத்மகம். போக்கடிக்கிறதுக்கு காரணமா இருக்க முடியாத ஒளி இருக்கு, அதுவும் ராகாத்மகம். அதனால ராகாத்மகமான ஒளியினால ராகத்தை போக்குறதுனாக்க இங்கே போக்குறது இங்கே சம்பவிக்கும். வெளிச்ச வெளிச்சத்தை போக்குமோ அது மாதிரி ராக ராகத்தை போக்குமோ அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். சிவப்பு சிவப்பு போக்காதுன்னு அர்த்தம். அங்கே ரஜோகுணத்தினால ஆசையை உண்டு பண்றது. அந்த ஆசைய என்ன இது போக்குறது என்று மற்றொரு அர்த்தம். அதனால அந்த சேகையை வச்சுட்டு ஆக தமோகுணத்தை போக்குறதுங்கிறது நியாயம், ரஜோகுணத்தை போக்குறதுங்கிறது முடியாது. ஏன்னா இந்த ஒளியானது ராகாத்மகமாக இருக்கு அப்படின்னா சிவப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமானது ஆசையாக இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆசையா இருக்கிறது எங்கேயாவது ராகங்கோ ரஜோகுணத்தை போக்குமோ? ரஜோகுணமானது ஆசைன்னு கீதையே சொல்றது. அதனால ஆசை ஆசையை போக்காதுன்னு விரோதம். சமாதானம் என்ன? அந்த ஒளியானது இந்த ராகத்தை இந்த ஆசை நம்முடைய ஆசையை போக்குறதுங்கிறது சமாதானம். அதுதான் அழகா சொன்ன சித்திரம் தேவது. ஆக ராகம் ராகத்தை போக்குறதுன்னு சொல்றது இருக்க, இது ஆச்சரியம் என்று பேசினார். ஆக மொத்தம் இந்த ஸ்லோகத்துல என்ன பத்மநாபத்துக்களோட கூடினா பாதுகாதியை செலுத்துவதனால ஒவ்வொருவருடைய ரஜோகுணமும் தமோகுணமும் போகிறது. இது ரெண்டும் போனா வரும் சாத்விகளாக அவர்கள் ஆவார்கள். சாத்விகளாக இருக்கிறவா உபாயத்தை பண்ணி மோட்சத்தை அடைவார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய திருவருளம் சுவாமி தெரிகிறது. பத்மாதராந்தர விகாசினி ரங்கபர்த்து தீத்வா பதாவனி மதுரூனி பதாரவிந்தே சுணோபலத்யுதிமயீம் சுபக பிரசாராம் மன்யே விபர்ஷி மகதீம் மதராகசோபாம். ஸ்லோகம் 599. பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்து பித்வா பதாவனி மதுனி பதாரவிந்தே சோணோபலத்யுதிமயீம் சுபக பிரசாராம் மன்யே பிபரிஷி மகதீம் மதராகசோபாம். ரங்கநாதன் கோவிலுக்கு திரும்பி வேகமாக எழுந்து வருகிறார். அதை வர்ணித்தார்கள். அப்போ திருவடி எப்படி இருக்கு? வேகமாக வருது பாதுகையானது வேகமாக ரங்கநாதனை அழைச்சிட்டு வருது. ஏன் அந்த வேகம் அவளுக்கு வந்தது அப்படிங்கிறத அழகாக உபதேசம் பண்றாரு சுவாமி தேசம். இங்க எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்து பதாவனியும் எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பதுகாதேவியே ரங்கபர்த்து பத்மாகராந்தர விகாசினி பதாரவிந்தேன். ரங்கபர்த்து ரங்கநாதன் அவனுடைய பதாரவிந்தம். பதாரவிந்தம்னா எப்போது என்ன சொல்லுவோம்? தாமரை மலர் போன்ற திருவடியும் நம்ம அர்த்தம் பண்ணுவோம். இந்த இடத்துல பதங்களாக அரவிந்தம் தாமரை பூ அப்படி அர்த்தம் பண்ணணும். இப்போ ஆக பதாரவிந்தே எம்பெருமானுடைய திருவிழாகிற அரவிந்தம். அந்த அரவிந்தம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்கே ரொம்ப அண்ணா இருக்கு. ஏன் அண்ணா இருக்குன்னு கேட்டா பத்மாகராந்தர விகாசினி. பத்மாகராந்தர விகாசினி பத்மாகரங்கிறது ரெண்டு தினசான அர்த்தம். பத்ம ஆகரம் ஒரு அர்த்தம்,
பத்மா கராந்தர அப்படின்னு ஒரு அர்த்தம். அது பத்மா கராந்தர விகாசினா பத்மான்னு ஆறு மகாலட்சுமி, அவளுடைய கரான்னா அவளுடைய ஒரு கைகள், அதனுடைய அந்தர நடுவிலே விகாசினி பிரகாசிக்கிறது. அதாவது எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடிய பிராட்டி பிடிச்சு விடுறான், தன் இரு கைகளாலும் பிடிச்சு பிடிச்சிருக்கா. பிடிச்சு விடுற காலத்துல அந்த இரு கைகளுக்கு நடுவே என்ன இருக்கு, இந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, பிராட்டி பிடிக்கிறதுனால விகாசினி அழகாக பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுலேயே சொன்னார் பத்மாகரந்தர விகாசினி. பத்மாகரம்னா தாமரை பொய்கை, தாமரை குணம், அதனுடைய அந்தர நடுவில் அப்படின்னு அர்த்தம். ஆழமான இடத்துல விகாசினி நன்றா மலர்ந்த பதாரவிந்து எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரையும் தான். ஆக ஆழமான இடத்துல வந்து தாமரை மலர் மலர்ந்ததுன்னா பெருசா இருக்கும், நன்னா அது ஒளிவயமாக நல்ல சுகந்த ரூபில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும். சரிங்களா, அப்பே ஏற்பட்ட தாமரை மலர் போ தாமரை மலர் தான் இது எம்பெருமானுடைய பத அரவிந்தம். எம்பெருமானுடைய திருவிழாக அரவிந்தம் திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரை அது பிரகாசிச்சு அது மலர்கிறது அல்லவா, அது மலர்ந்த பொழுது அதுக்குள்ளே இருக்க முடியாத தேன், அது நிறைய தேன் இருக்கும். அதே பீத்வா பதாவணி மதுவனி, மதுவனி பீத்வா காட்டி பது, அது என்ன பண்றான், அந்த திருவடி தாமரையில் இருக்க முடியாத இந்த அழகான தேன் இருக்க, ருச்சியான தேன், அதை முழுக்கலும் பருகிறான். மதுவனிங்கிறதுக்கு தேன் ஒரு அர்த்தம், கல்லுன்னு ஒரு அர்த்தம், தெரிஞ்சா அந்த தேனாகிற கல்லை பருகிறாளும். பருகினா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது பரிவிட்டு நடக்கிறான். ஆக பரிவிட்டு நடந்தாக்க கழு குடிச்சவன் நடந்தா எப்படி இருக்கும், தெரிஞ்சா அதை இங்க காட்டுறான். சோனோபலஜிதிமையும் சுபக பிரச்சாரம், அந்த லோகத்துல கள்ள குடிச்சவன் தாறுமாறமாக அப்படி இப்படி காலை வச்சு நடப்பான். ஆனா பாதுகாதேவியுடைய நடை எப்படி இருக்குன்னு கேட்டார், சுபக பிரச்சாரம், சுபகம்னா மிக அழகாக மங்களமான பிரச்சாரம் நடையுடையதா இருக்கு, ரொம்ப அழகாக நடந்து வரான். தெரிஞ்சா அந்த நடை எப்படி இருக்குன்னு கேட்டான், சோனோபல ஜிடிமையின், சோனோபலம்னா பத்மநாக கற்கள் பாதுகாப்பில் இழைக்கப்பட்ட கற்கள், அதனுடைய ஜிடிமையும் அதனுடைய ஒளிமயமாக இருக்கு. என்ன அவள் வேகமா பெருமாள் ரங்கநாதன் திருப்பி அழைச்சின்னு வர காலத்துல என்ன அவளுடைய பத்மாகரத்து இதனுடைய ரத்தன கற்கள் இருக்கும் இல்லையா, சிறப்பு கற்கள், அந்த கற்களுடைய ஒளியும் அவளை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா, அப்படி அந்த ஒளிமயமாக இருக்கு அவளுடைய நடையே. என்ன எப்படி இருக்குன்னு கேட்டா, மஞ்சேபி பரிசி மகதியும் மதராஜ சோபாம். இப்போ இந்த பாதுகாதேவி ஏற்கனவே அந்த ரத்ன கற்களினுடைய இதனால சிவப்புனால சிவந்திருக்கான். இப்போ எம்பெருமான் திருவடியாகிற தாமரையில் உள்ள மதுவை குடிச்சிருக்காளா, இப்போ மதுவை குடிச்சிருக்காங்க, தேனை பருகி இருக்கான், அல்லது கல்லை குடிச்சிருக்கான். அதனால இப்ப எப்படி இருக்கு கேட்டா, லோகத்துல கல்லை குடிச்சா முகம் சிவந்திருக்கும், கண்ணங்கள்லாம் சிவந்திருக்கும்னு சொல்லுவான். அது போல அந்த மதுவை பரிகினபடினால இந்த பாதுகாத்து ஞானவர் இப்ப எப்படி இருக்க, மதம்னா அந்த மயக்கம், சாப்பிட்டதுனால கல்வி சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடியதான ஒரு மயக்கம், அதனால ஏற்படக்கூடிய ராகம்னா சிவப்பு. ஆக ஏற்கனவே ரத்தனங்களுடைய கற்கனால ஒரு சிவப்பு இருக்கு, அதை விட இப்போ மது பரிகணத்தினால் ஏற்படக்கூடிய சிவப்பு அங்கே பாதையில் இருக்கு. அப்ப அழகான சோபனையுடைய சபை இருக்க, அந்த சபை அப்படி உயர்ந்ததான அந்த அழகரிசி நீ தரிக்கிறாய், அந்த அழகோடு நீ ரங்கநாதன் அழைச்சின்னு வரா என்று மன்னே என்று தான் உத்தரேசிக்கிறேன், உத்தரேசிக்கிறோம். அதாவது உன்னுடைய நடையை பார்த்தா அழகாக இருக்கு, ஆனா கொஞ்சம் தளர்நடையா இருக்கு, தளர்நடையா இருக்கிறதுனால குடிச்சவனுடைய நடபோட இருக்கு, மற்றவாள் குடிச்சாலும் கண்ணாப்பண்ணா நடப்பான், ஆனா நீ வைக்கிற நடை அழகாக இருக்கு, அது ரத்தனமயமா இருக்கு, அவளுக்கு எப்படி ஆனாலும் கண்ணங்கள்லாம் சிவப்பா இருக்குமோ, முகம் சிவப்பா இருக்குமோ, அத மாதிரி நீயும் அந்த உயிரினத்தினால சிவப்ப தவிர அது எப்படியா மது பரிணத்தினால அதனுடைய சேப்பும் உங்ககிட்ட இருக்கு, அப்படி சேப்போட வரத பார்த்தாக்க உன்னுடைய நடக நடையாண்டு நடையாக மிக உசந்ததாக அன்பாக இருக்கிறது. அதோட ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு நடை அழகு என்று சொல்வார்கள். ரங்கநாதன் எழுந்துள்ள பொண்ணுங்கிற காலத்துல அவர்கள் சிவாந்தாங்கில் போடுகிற நடையே மிக அழகாக இருக்கும். அதனால அந்த நடை பாதையினுடைய சேர்ந்தது,
அதனால அப்பேற்பட்ட நடை அழகோட கூட கோவிலுக்கு திரும்பி வர்றான் அர்ச்சனவரா பெருமாளை பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெயிக்கு அனுபவித்தபடி